எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம quotesandarticles.com-ல ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற உலக புகழ்பெற்ற இன்னொரு புத்தகத்தை பார்க்க போறோம். இந்த புக்கை எழுதினவர் டேல் கார்னகி. இந்த புக்கை தமிழில் நண்பர்களை எளிதாக பெறுவதும் மக்களிடம் செல்வாக்குடன் வாழ்வதும் எப்படி என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்காங்க. இந்த புக் இதுவரைக்கும் 3 கோடிக்கு மேலே விற்பனையாயிருக்கு, 70 வருஷத்துக்கு மேலே பதிப்பிலும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான புத்தகத்தில் இருந்து இன்று நாம 7 முக்கியமான லெசன்ஸை பார்க்க போறோம். முதலாவது லெசன், பாராட்டு. 2வது லெசன், குறை சொல்வது. 3வது லெசன், மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்க வைப்பது எப்படி. 4வது லெசன், கவனிப்பது அல்லது செவி கொடுத்து கேட்பது. 5வது லெசன், நம்முடைய கருத்தை எப்படி மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது. 6வது லெசன், நண்பர்களை பெறுவது. 7வது லெசன், அனைவருக்கும் பிடிக்கின்ற மற்றும் ஒரு பயனுள்ள தலைவராக இருப்பது எப்படி. 1வது லெசன், பாராட்டு. மற்றவர்களை பாராட்டுங்க, அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை பத்தி பேசுங்க. ஒரு உண்மையான மனசோடு அவங்களுக்கு அதை பத்தி ஒரு பாராட்டையும் கொடுங்க. நீங்க எவ்வளவு ஒருத்தரை பாராட்டுறீங்களோ நீங்க அவ்வளவு அவங்களுடைய மதிப்பை அதிகரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க அவங்களுடைய மதிப்பை அதிகப்படுத்துறதால அவங்க உங்களை மரியாதையோடு பார்ப்பாங்க மற்றும் அவங்களுக்கு உங்களை பிடிக்கவும் செய்யும். 2வது லெசன், குறை சொல்வது. குறை சொல்வது மக்களை புண்படுத்துகிறது. இது எல்லோருக்கும் தெரியும், ஆனாலும் எத்தனையோ பேர் இதை பண்றாங்க. நண்பர்களை பெறுவதற்கோ இல்ல மக்களை கவர்வதற்கோ குறை சொல்வது எப்பவுமே ஒரு வழியே கிடையாது. 3வது லெசன், மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்க வைப்பது எப்படி. சிரிங்க, தயவு செய்து அவங்கள பார்க்கும்போது சிரிங்க. அவங்கள பார்த்த உடனே மனசுல இதோ வந்துட்டாயா அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க மூஞ்சில கண்டிப்பா தெரியும். அதுக்கப்புறம் யாருக்குமே என்ன பிடிக்கிறதே இல்லைங்க, ஏன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அர்த்தமே இல்லை. அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா அவங்கள பார்த்த உடனே சந்தோஷப்படுங்க. என்னங்க, சிம்பிள் தானே? அதுக்கப்புறம் அவங்க பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க பேரை சொல்லி பேசுங்க. மேலும் அவங்க மேல உண்மையான ஆர்வத்தை காமிங்க. யாருமே போலியான நண்பர்களை விரும்புறதே இல்லை, சரிதானே? 4வது லெசன், லிசனிங், அதாவது கவனிப்பது அல்லது செவி கொடுத்து கேட்பது. மற்ற நபர் என்ன சொல்றாங்க அப்படின்றத முழுசா கவனிங்க. அவங்க கருத்து உங்க எண்ணத்தை காட்டிலும் வேற மாதிரி இருக்கு அப்படின்றதால அவங்க பேசும்போது அவங்கள பேச விடாம நீங்க நடுவுல நடுவுல பேசி அவங்கள திருத்திட்டே இருக்காதீங்க. ஏன்னா அவங்கள முழுசா பேச விட்டாதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். இல்லைன்னா அவங்க எதையோ பேச நீங்க வேற எதையோ பேசிட்டு இருப்பீங்க. அப்புறம் என்ன ஆகும், அவங்களுக்கு உங்களை பத்தி எந்த ஒரு சிறப்பான எண்ணமும் இருக்காது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் அப்படிதான் பண்றாங்க. அடுத்த ஆள் என்ன பேசுறாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்காம அவங்க வேற ஒரு விஷயத்த பத்தி பேசுவாங்க. அடுத்து வேற ஒரு தலைப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து இன்னொரு தலைப்புக்கு தாவிடுவாங்க. நீங்களும் அப்படியே பண்ணீங்கன்னா நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு சிறப்பான விஷயமும் தெரியாது. அதனால அவங்க பேசுறத நீங்க எவ்வளவு கவனமா கேட்குறீங்களோ அவங்களுக்கு அவங்க முக்கியமானவங்க, மதிப்புள்ளவங்க அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும். அதனாலேயே அவங்களுக்கு உங்களை பிடிக்கவும் செய்யும். இதை நீங்களே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 5வது லெசன், நம்முடைய கருத்தை எப்படி மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது. அவங்களோட விவாதம் பண்ணாதீங்க. அவங்க மூஞ்சுக்கு நேரா அவங்க கருத்து தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க கருத்து அவங்க கருத்தை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்லாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அவங்க கருத்தை காக்க ஆரம்பிச்சிடுவாங்க, உங்க கருத்தை தாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால என்ன பண்ணலாம்னா, இதுதான் என் கருத்து அப்படின்னு நீங்க சொல்லாம உங்க கருத்துடைய நன்மைகளையும் மற்றும் சிறப்புகளையும் பத்தி பேசுங்க. அதை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேளுங்க. அநேகமா என்ன ஆகும்னா, நீங்க எங்க விட்டீங்களோ அங்க அவங்க தொடங்கி இன்னும் சில நன்மைகள் மற்றும் சிறப்புகளையும் பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் இது அவங்களுடைய யோசனை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது ஆனா போதும், நீங்க அவங்க சொன்ன நன்மைகள் மற்றும் யோசனை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவங்கள பாராட்டுங்க.
இப்போ இது அவங்க கருத்து இல்ல அவங்க யோசனை அப்படின்னு அவங்க நினைக்கிறதால இந்த எண்ணத்தையோ இல்ல கருத்தையோ நடைமுறைப்படுத்து ரொம்ப எளிதா இருக்கும். ஏன்னா அவங்க இதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படிதான் நம்முடைய கருத்தை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது. 6வது லெசன், நண்பர்களை பெறுவது. மற்றவங்க உங்ககிட்ட நட்போடு பழகணும்னா நீங்க முதல்ல அவங்க கிட்ட அன்போடும் நட்போடும் இருக்கணும். எப்போதும் எல்லோரிடத்துலையும் கருணையோடும் தயவோடும் பழகுங்க. மற்றவங்களோடு பழக ஆரம்பிக்கும் போது நீங்க அவங்களுடைய எந்த கருத்துக்கு ஒத்துக்கிறீங்களோ அதுல இருந்து பேச தொடங்குங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு இருக்க கருத்துக்களை பத்தி பேச ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை இல்லை அப்படின்னா அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இல்லைன்னு அவங்க தொடங்குறதாலேயே எப்போ அவங்க மேலே தப்பு இருக்கோ அப்போ கூட அவங்க ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால உங்களுக்கு நண்பர்களை பெறணும் அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த கருத்துக்கள் ஒத்து போதோ, எந்த விஷயங்கள் பொதுவாக இருக்கோ அதை பற்றி பேச ஆரம்பிங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கும் வேறுபாடை பற்றி அதிகமாக பேசாதீங்க. இது நண்பர்களை பெறுவதற்கான ஒரு முறை. இப்போ 7வது லெசனை பார்ப்போம். அனைவருக்கும் பிடிக்கின்ற மற்றும் ஒரு பயனுள்ள தலைவராக இருப்பது எப்படி? மற்றவர்களின் அனைத்து சிறிய முன்னேற்றத்தையும் கூட பாராட்டுங்க. பொதுவாக மக்கள் அவங்க எந்த இடத்துல அங்கீகரிக்கப்படுறாங்களோ, எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறாங்களோ அங்க அவங்க அபாரமா செயல்படுவாங்க. அதுவே அவங்களை எந்த இடத்துல குறை சொல்லிட்டே இருக்காங்களோ இல்ல திட்டிட்டே இருக்காங்களோ அவங்களால அந்த இடத்துல அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படவே முடியாது. அதனால மற்றவர்களை பாராட்டுங்க. அதே நேரத்தில் அவங்கள திருத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது முதல்ல என்ன செய்யணும்னா அவங்க அந்த விஷயத்தை சரியாக செய்தால் அது நன்மைகள் என்ன அப்படின்றத அவங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்கள திருத்துங்க. அவங்கள நல்லா தட்டி கொடுங்க. அவங்கள கண்ணியத்தோடு நடத்துங்க. அவங்க மதிப்புள்ளவங்க, அவங்க முக்கியமானவங்க அப்படின்ற உணர்வும் அவங்களுக்கு வரும். இப்படி இருப்பது தான் அனைவருக்கும் பிடிக்கின்ற மற்றும் ஒரு பயனுள்ள தலைவராக இருப்பது. இந்த வீடியோவில் பார்த்த 7 லெசன்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது போல வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்காக quotesandarticles.com இருந்து என்னுடைய நன்றி.